Hi friends, welcome to my Sweetie Home channel. In this video, I will talk about how to eat food and how to eat food. If you have a problem, we will talk about how to eat food and how to eat food. I will share this video in this video. Let's go to the video. This food is about 9 months. If you have a problem with digestion, you will eat food. If you eat food, So, நீங்க இந்த மருந்தை வீக்லி ஒன்ஸ் தாராளமா வீட்லயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரை வெத்தலை 3 இனக்கு துளசி 1 டீஸ்பூன் ஓமம் 3 நல்ல மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் 1 பல் பூண்டு 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டு இது கூட கற்பூரவள்ளி இலை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட அது இல்லன்றதனால நான் அதை ஆட் பண்ணல இப்போ சீரகம் நல்ல மிளகு பூண்டு இது மூணையும் நல்லா தட்டி வெச்சுக்கோங்க அடுப்புல பாத்திரத்தை வச்சி ஓமம் போட்டு ஓமம் வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க அது கூட இப்ப தட்டி வெச்ச சீரகம் மிளகு பூண்ட போடுங்க அப்புறமா வெத்தலையையும் துளசியையும் நல்லா பிச்சி போடுங்க இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் फ्लेம்ல வச்சி கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க பனங்கற்கண்டு ஏன் சேக்கறோனா இது சளிக்கு நல்லது அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கிறதுனால குழந்தைங்க குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறندதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திந்தேன் பாத்தீங்களா இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு இது இப்போ வந்து 9 மாச குழந்தைகளுக்குனா நீங்க ஒரு சங்கு கொடுக்கலாம் ஒரு வயசு குழந்தைகளுக்கு ரெண்டு சங்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்க குழந்தைகளுக்கு வீட்லயே ரெடி பண்ணி வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கிறதுனால குழந்தைகளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது சளி பிடிக்காது நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க पर्सनலா என் குழந்தைக்கு இதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் फ्रेंड्स பை